ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம குடிச்சிட்டு வேஸ்ட்டும் தூக்கி போடக்கூடிய இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வச்சுட்டு அஞ்சு அருமையான ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் ஒன்னில் இது போல் சேம் சைஸில் உள்ள பெரிய பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து மேல் பகுதியை விட்டுட்டு பாக்கி இருக்கிற பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பேப்பர் பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை வந்து மிடில் ஒட்டி விட்டுக்கலாம். ஒட்டி விட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற பகுதியில் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்டை அடிச்சு விட்டு எடுத்துக்க போகிறேங்க. இது போல் நம்ம வந்து செய்யும் பொழுது உள்ள திங்ஸ் நம்ம ஏதாவது கொட்டி வைக்கிறதா இருந்தால் வெளியில் அழகாக தெரியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டேங்க. இதுக்கு வந்து மூடி தான் ரெடி பண்ண போகிறேன். சின்னதாக வந்து அட்டை பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, பாட்டில் சைஸ் அளவுக்கு. இப்போ இந்த அட்டை பீஸில் ஓரத்தில் ஒற்றி விடுறதுக்காக இது போல் வந்து ஸ்க்ரோல் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பாட்டிலில் அடியிலையும் பார்த்திங்கன்னா இது போல் பேப்பரை ஒட்டி விட்டுக்கிறேங்க. பார்க்குறதுக்கு டிசைனாக இருக்கும். இப்போ இந்த மூடியில் வைக்கிற அட்டை பீஸ்லையும் பார்த்திங்கன்னா கலர் பெயிண்டை அடிச்சு விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூடியில் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக சின்னதாக வந்து கேப் ஒட்டி விட்டுருக்கேங்க. பாருங்கள், சூப்பரான கண்டெய்னர் ரெடி ஆகிட்டு பாருங்கள். யாருமே நம்ப மாட்டாங்க இது வந்து வாட்டர் பாட்டில் தான் செஞ்சிங்கன்னு, அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு டப்பியில் வந்து பருப்பும் ஒரு டப்பியில் பார்த்திங்கன்னா கல்லுப்பும் கொட்டி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற திங்ஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியறதுக்காக இது போல் வந்து நம்ம அந்த பேப்பரை ஒட்டி வச்சு நம்ம ரிமூவ் பண்ணோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. யாருக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. டிப் நம்பர் டூவில் பார்த்திங்கன்னா நாலு சேம் சைஸில் உள்ள வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ வந்து மேல் பகுதி தான் நமக்கு தேவைப்படும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நாலு பாட்டில்லையுமே பாருங்கள், நாலு பாட்டிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற பகுதி நமக்கு தேவைப்படும், அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பாட்டிலில் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா உள்ள நூலை சுற்றி விட்டு எடுத்துக்க போகிறேங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டு டபுள் கலர் ஓட்டுறதா இருந்தாலும் ஒட்டி விட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டிலில் எல்லோ கலரும் ரெண்டு பாட்டிலில் ரெட் கலரும் ஒட்டி விட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து இந்த மூடி தெரியாமல் இருக்கிறதுக்காக எல்லோ கலரில் உள்ள பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும், ரெட் கலரில் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லையும் கிளிட்டர் பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டி விட்டுக்கிறேங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கிளிட்டர் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. அதை வந்து சுற்றிலும் ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து டெக்கரேஷன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாருங்கள், நான் எல்லாத்துலேயும் வந்து ஒட்டி விட்டுட்டு அடியில் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து டேப்பை ஒட்டி விட்டு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வந்து அடியில் வந்து லேஸ் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டி விட்டுக்கலாம், இல்லைனா வந்து டெசல் நீங்கள் தொங்க விடுறதா இருந்தாலும் தொங்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த நாலு வாட்டர் பாட்டில் முடியிலும் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுங்க. இப்போ வந்து புக்கு தைக்கிற ஊசியில் உள்ள நூலை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாங்க. நான் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னா, மேலே ஒன்றும் அதுக்கு கீழே ரெண்டும் அதுக்கு கீழே ஒன்றும் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அடியில் உள்ள நூலில் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து மணி கோத்தி விட்டுக்கிறேங்க. நீங்கள் ஜாயின் பண்ணும்பொழுது அந்த வாட்டர் பாட்டிலோடு அந்த உள்ள நூலை சேர்த்து வச்சு ஒட்டி விடுங்க. அப்போ தான் வந்து இது போல் மாட்டி விடும்பொழுது இறங்கி இறங்கிட்டு வராமல் இருக்கும். நீங்கள் வந்து இப்படி தொங்க விடுறதா இருந்தாலும் தொங்க விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா மேலே ஒன்றும் அதுக்கு கீழே ஒன்றும் அதுக்கு கீழே ஒன்றும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி தொங்க விட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி கூட நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. யாருக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. டிப் நம்பர் த்ரீயில் பேலன்ஸ் இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் வந்து பாதி அளவுக்கு, அதாவது அடி பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா அட்டை பீஸ் எடுத்துருக்கேங்க. இந்த நாலு பாட்டிலையும் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து அட்டை பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டாண்டு மாதிரி நிற்கிறதுக்காக இன்னொரு வாட்டர் பாட்டிலில் உள்ள மேல் பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அடி வழியால் சின்னதாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அடி வழியால் உள்ளே விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் அந்த அட்டை பீஸில் ஏதாவது கலர் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம், இல்லைனா வந்து பேப்பர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த நாலு பாட்டிலையும் பார்த்திங்கன்னா நாலு சைடு ஓரத்துலையும் வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம். அடியில் உள்ள வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதையும் வந்து நான் சைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அட்டை பீஸில் வந்து நான் கலர் டேப்பை ஒட்டி விட்டு எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில்லையும் நான் வந்து டேப்பை வச்சு ஒட்டி விட்டு எடுத்துக்க போகிறேங்க. பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க நம்மளோட ஆர்கனைசர். இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மேக்கப் ஐட்டம் வந்து தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்களோட ஸ்டேஷ்னரியை வந்து பென்சில் பேனா அது எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து நான் எப்படி வச்சு பயன்படுத்திக்க போகிறேன்னா, டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாங்க. டம்ளர் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். ஸ்பூனு கத்தி அது எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி விட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். பாருங்கள் இது போல் வந்து நம்ம சுற்றி விட்டு தேவைப்பட பொருளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. யாருக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க.
டிப் நம்பர் 4. டிப் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற இந்த வாட்டர் பாட்டில் பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதாவது இந்த பாட்டிலில் மேல் போர்ஷன் அடி போர்ஷன் போக மிடில் போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா இது போல் வந்து அட்டை பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓப்பனாக இருக்கிற அந்த பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து மூணு சைடு ஓரத்துலேயும் சின்னதாக விட்டுட்டு லைன் வரைஞ்சி எடுத்துக்கலாங்க. வரைஞ்சி எடுத்துகிட்டு அந்த பகுதி வந்து ஓப்பனாக இருக்கிற மாரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூடி மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ வந்து இதில் வந்து கலர் பெயிண்ட்டு நீங்கள் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம், இல்லை நான் வந்து பேப்பர் ஏதாவது ஒட்டி விடுறதா இருந்தாலும் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த வாட்டர் பாட்டில் பீஸை உள்ளே வச்சு பார்க்கலாம். நம்ம மூடும்போது இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை சைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நான் கலர் பெயிண்ட்டை அடிச்சு விட்டு எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள் இது போல் வந்து கலர் பெயிண்ட்டை அடிச்சு விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நான் அந்த வாட்டர் பாட்டில் பீஸை பார்த்திங்கன்னா சைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மூடும்பொழுது அது வந்து நமக்கு வந்து இடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைனாக இது போல் வச்சுட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டு எடுத்துக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கன் குளோ வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க. ஒட்டி விட்டு நல்லா காய விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து மூடிட்டு நம்ம வந்து லாக் போடுறதுக்காக மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து மணி ஒட்டி விட்டுக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடியிலையும் வந்து சின்னதாக மணி ஒட்டி விட்டுருக்குறேங்க. ஒட்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை நீங்கள் வந்து சுற்றி விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து லாக் வந்து போட்டுக்கலாங்க. இது போல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணும்பொழுது உள்ளே நம்ம ஏதாவது திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது அழுக்கு படியாமல் நீட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து எப்படிலாம் வச்சு பயன்படுத்திக்கலான்னா, நான் இதில் பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு, ஹேர் கிளிப்பு, ஐலைனரு, க்ரீம் இதெல்லாமே வந்து தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. நம்ம வளையெல்லாம் வந்து தனித்தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அழகாக இருக்குங்க, எடுக்கிறதுக்கும் நீட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ஐடியா பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி போடுங்க. டிப் நம்பர் 5. டிப் நம்பர் 5ல பார்த்திங்கன்னா ரெண்டு பாட்டில் எடுத்திருக்காங்க. ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாகவும் ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாகவும் உள்ள பாட்டில் எடுத்திருக்கேங்க. இப்போ மேலே உள்ள ஸ்டிக்கரை எடுத்துட்டு மேல் பகுதி வந்து நமக்கு தேவைப்படாது ரெண்டு பாட்டில்லையுமே, அந்த ரெண்டு பாட்டில்லையும் வந்து மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து மேல் போர்ஷன் நமக்கு தேவைப்படாது. இப்போ வந்து தின்னாக உள்ள வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா அகலமான உள்ள வாட்டர் பாட்டிலில் உள்ளே வச்சு இது போல் பார்த்துக்கலாம். நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறதுனால அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இது வந்து நமக்கு ஒரு மூடி மாதிரி நமக்கு வந்து பயன்படுங்க. அழகாக மூடி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் மாரி வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. பேனா, பென்சில் அது எல்லாமே போட்டு வச்சுட்டு அழகாக மூடி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. நான் இதை வந்து அப்படியே வச்சு காமிச்சிருக்கேன். இதில் வந்து நீங்கள் கலர் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சு விட்டுக்கலாம், இல்லை நான் வந்து சின்ன சின்னதாக ஸ்டிக்கர் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு. யாருக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோட சந்திக்கிறேன். பாய்.